எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டுரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோ பிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். நம்ம வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம எஸ்ஜே ஆர்கானிக் சார்பில் அப்பப்போ காம்படிஷன்ஸ் மாதிரியெல்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம சீட்ஸுமே போஸ்டலில் அனுப்புவோம், ஃபெர்டிலைசர், க்ரோபேக்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொரியரில் அனுப்புவோம். ஒரு சிலர் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணலை அப்படின்னாவே நம்ம வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க நினச்சிட்டு எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து சண்டை போட்டவங்களாம் இருக்காங்க. நீங்கள் அனுப்பிச்சிருந்தா எங்களுக்கு கிடச்சிருக்கோம், நீங்கள் வந்து வீடியோஸில் ஒன்று சொல்கிறீங்க பட் நீங்கள் அனுப்பலை அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் சொல்கிறது ஒரு சில மெம்பர்ஸும் சொல்கிறேன், மற்ற எல்லாரையும் சொல்லலைங்க. அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட ஸ்டாஃப்ஸ்கிட்ட ஆர்கியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரியலி இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தங்க சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க பிக்சர். இந்த மாதிரி சந்தோஷமாக எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறது, எங்களை என்கரேஜ் பண்ணுறதுன்ற மாதிரியான பர்சன்ஸ்க்காக தாங்க நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கோம். இந்த ஒரு மெசேஜில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் நினைக்கலாம். பட் இந்த ஒரு மெசேஜில் எவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் அண்ட் பூஸ்டப் இருக்குது அப்படின்றது எங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் தாங்க தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆனாங்க அந்த ஒரு மெசேஜை வந்து பார்க்கும்போது. உங்களோட அன்பையும் ஆதரவையும் இதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்குறோம். நம்ம எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளர வளர இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். தாமரையில் பூக்கள் மட்டும் அழகு இல்லைங்க, இலைகள் கூட ரொம்ப அழகு. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இலைகளோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வாழை இலையில எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி தாமரை இலையிலையும் சாப்பிடுவாங்க. மகாலட்சுமி வாசம் செய்கிற செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டில் தாமரை வந்து முதலிடம் அப்படின்னே சொல்லலாம். தாமரை விதை போட்டு வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா பூக்கள் வர உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி எல்லாம் ஆகும். நம்ம தாமரை தண்டு வச்சோம் அப்படின்னா, நாங்கள் வச்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 டேஸ்லேயே ஃப்ளவரிங் வந்துடுது. ஏன் நாங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஏரியாவோட கிளைமேட் பொறுத்து தாங்க பூக்கள் வரும். தாமரைக்கு கண்டிப்பாக வெயில் தேவைங்க, வெயில் இருந்தால் தான் நிறைய பூக்கள் வரும். கண்டினியூஸாக மழை வருது இல்லை கொஞ்சம் பனி நிறையா பெய்யுது அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா டியூபர் வந்து டார்மன்சி போயிடும், உங்களுக்கு இலைகள் தான் இருக்கும், பூக்கள் வராது. ரொம்ப ஈஸியாக மாடி தோட்டத்தில் தாமரையை வளர்க்கலாங்க. இப்போ நம்மக்கிட்ட தாமரை டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தாமரை டியூபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாம் ரீபாட் பண்ணும்போது தான் உள்ளேருந்து டியூபர் எடுப்பங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நாங்கள் ஒவ்வொரு பாட் ரீபாட் பண்ணும்போது தான் சேல் வீடியோ நாங்கள் வந்து போடுறோம். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும், நம்ம டப்பில் தான் வந்து எல்லாமே வச்சுருக்கிறோம். ஒரு வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் தண்ணி ஊற்றிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணி குறைய குறைய ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 15 டேஸ் ஒன்ஸ் சீவிட் லிக்விட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 or 4 drops அளவுக்கு விடுவோம். நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும்தாங்க விடுறோம். பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் சாயில், கூடவே பார்த்திங்கன்னா போன் மீல், கவுடங், மேனூர், இந்த 3 தாங்க நம்ம எடுப்போம். நம்ம 2 பங்கு ரெட் சாயில் எடுக்கிறோம் அப்படின்னா 1 பங்கு கவுடங் மேனூர் எடுத்துக்கணும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து போன் மீல் போட்டுக்கலாம். யூஸ்வலாக எல்லோரும் களிமண் சொல்வாங்க, பட் எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆனது ரெட் சாயில் அப்படின்றதுனால நாங்கள் ரெட் சாயில் தான் சொல்வோம். டியூபர் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விரலில் வந்து ஒரு கேப் பண்ணி அதில் டியூபர் வச்சு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணணுங்க. நம்ம வந்து அப்படியே சாயிலில் டியூபரை வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூபர் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஆழமாகவும் டியூபர் வைக்கக்கூடாது, டியூபரோட சைஸ் என்னவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம பள்ளம் பண்ணி அந்த டியூபரை வைக்கணும். நம்ம சேனல்லையே டியூபர் எப்படி வைக்கணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கிளியராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.